ஹலோ அஸ்பைரன்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் லாஸ்ட் மந்த் நடந்துச்சு, அதுக்கான அஃபீஷியல் ஆன்சர் கீஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம இதுக்கு வந்து கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் அப்படின்றத போட்டிருந்தோம். இப்போ வந்து அஃபீஷியல் கீ வந்ததுக்கப்புறம் ஒரு சில கொஸ்டின்ஸோடைய ஆன்சர் கீஸ் வந்து மாறி இருக்கு, ஓகேங்களா? அந்த அடிப்படையில் நியூ செட் ஆஃப் டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி அண்ட் நியூ சர்வே அடிப்படையில் புதிய கட் ஆஃப் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஸோ கட் ஆஃபில் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். அண்டு அதுக்கு முன்னாடி அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எஸ்எஸ்சியிலேருந்து பிப்ரவரி 29th வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரப்போகுது. அதுக்கான எக்ஸாம் அப்படின்றது வந்து ஜூன் மாதம் இருக்க போகுது, ஓகேங்களா? இது கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம், ஆனால் அதனால் இதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு, அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்த மாதம் 19th தான் லாஸ்ட் டே எக்ஸாம்ஸ் வந்து ஜூன் ஜூலையில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் சப்பார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாம், இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் வரப்போது, எக்ஸாம் வந்து ஜூலையில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இதெல்லாமே அதில் வரும், ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறது ஓகேவா? இதுக்கான டெஸ்ட் சீரிஸ் புக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் இன்டர்வியூக்கு போனவங்களுடைய கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து 320 இருந்துச்சு. பிசி மேல் இதெல்லாமே மேல் தான், ஏன்னா ஃபீமேல் அப்படின்றது ரொம்ப மாறும், ஓகேங்களா? மெக்கானிக்கல் பொறுத்தளவுக்கு. ஸோ அதுக்கடுத்து பிசிஎம் வந்து 324, எம்பிசி ஆர் டிசிக்கு வந்து 304.5, அண்ட் எஸ்சிக்கு வந்து 285. இதுதான் வந்து லாஸ்ட் டைம் வந்து கட் ஆஃபாக இருந்துச்சு, ஓகே? இந்த முறை இதுலேருந்து மாறுமா அப்படின்னு பார்க்குறப்ப கொஞ்சம் மாறுது, ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைமோட இந்த முறை கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கொஸ்டின் பேப்பர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் லெவல் அப்படின்றது மெக்கானிக்கலில் வந்து மாடரேட் டு டஃப் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, ஓகேங்களா? இதுதான் வந்து கொஸ்டின் பேப்பரோட லெவல். அதனால கட் ஆஃப் மேபி ஒரு சில மார்க்ஸ் வந்து குறையலாம் அப்படின்றது நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டேருந்து நம்ம கிடைச்சக்கூடிய டேட்டா அடிப்படையில் நம்ம கட் ஆஃப் வந்து ப்ரிடிக் பண்ணோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கிடைச்ச டேட்டா வச்சு தான் நம்ம போடுறோம், ஓகேங்களா? அதனால இது மேபி கொஞ்சம் இதில் மாடிஃபிகேஷன்ஸ் மேபி கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்கலாம், ஓகேங்களா? அப்படி பார்க்குறப்ப ஜென்ரலுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 321 மார்க்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இதில் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 4.5 வந்து உங்களுக்கு வேரி ஆகலாம், ஓகே? 321 வந்து ஜென்ரலுக்கான கட் ஆஃபாக நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்தது வந்து பிசி, பிசிக்கான கட் ஆஃப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 312, ஓகேங்களா? ஸோ 312 தான் வந்து பிசிக்கான கட் ஆஃப் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து உங்களுக்கு வேரியேஷன்னா ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 4.5 வேரி ஆகலாம், ஓகேங்களா? ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மெக்கானிக்கல் அப்படின்னு பார்க்குறப்ப பிசியில் வந்து 268.5 மார்க் எடுத்திருக்காங்க, 232.5 மார்க் எடுத்திருக்காங்க, இந்த மார்க்லாம் எடுத்திருக்காங்க. ஒருவேளை பிசி ஃபீமேல் அப்படின்னு ஏதாவது ஒரு வேகன்சிஸ் வந்துச்சுன்னா இந்த மார்க் எடுத்தவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? விச் மீன்ஸ் இதை விட யாராவது அதிகமாக மார்க் எடுத்திருந்தா அவங்களுக்கு போகும். பட் நமக்கு கிடைச்ச டேட்டாவில் இதுதான் வந்து ஃபீமேலில் அதிகமான மார்க்காக இருக்குது பிசியில், ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஓகே? நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எம்பிசி, எம்பிசிக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது 306. இதுலேருந்து வேரி ஆகுது ப்ளஸ் ஆர் மைனஸ் 4.5 இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு இதை விட அதிகமாக எடுத்தவங்க செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? அதே போல் எம்பிசியில் ஃபீமேல் யாராவது இப்போ ஒருவேளை எம்பிசியில் ஃபீமேலுக்கு வந்து போஸ்டிங் வந்து ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட் மார்க் யார் எடுத்திருக்காங்கன்னா 240 எடுத்திருக்காங்க. அதே போல் 198 ஸோ எம்பிசி ஃபீமேலில் பொறுத்தளவுக்கு 240 அண்ட் 198 இதெல்லாம் வந்து மார்க்ஸாக எடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 450. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மார்க். இதை விட யாராவது அதிகமாக மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், ஓகேவா? இவன் ஏன் அப்படின்னா எம்பிசியில் ஃபீமேலில் உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு 306 அப்படின்றது தான் கட் ஆஃப், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது எஸ்சி, ஓகேங்களா? எஸ்சி கான கட் ஆஃப் என்ன அப்படின்னா 297 அப்படின்றத நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். இதை விட ப்ளஸ் ஆர் மைனஸ் 4.5 இருக்கலாம், ஓகேங்களா? எஸ்சியில் நமக்கு கிடைச்ச டேட்டா அடிப்படையில் ஃபீமேலில் ஃபர்ஸ்ட் மார்க் ஆர் எடுத்திருக்காங்கன்னா 231. ரோல் எஸ்சி ஃபீமேலுக்கு ஏதாவது உங்களுக்கு வேகன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மார்க் எடுத்தவங்க செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி இதை விட யாராவது அதிகமான மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ஓகேங்களா? இது வந்து நமக்கு கிடைச்ச டேட்டா தான், ஓகே? ஸோ தீஸ் ஆர் த கட் ஆஃப் மார்க்ஸ், ஓகேங்களா? ஸோ
இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து கிடைச்ச டேட்டா அடிப்படையில் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ ஏன்னா இப்போ இன்டர்வியூ செலக்ட் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து ஒரு 60 மார்க் இருக்கும். ஸோ ரிட்டன் மார்க் ப்ளஸ் இன்டர்வியூ மார்க் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 510 மார்க்குக்கு வந்து ஃபைனல் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வெளியிடுவாங்க. அந்த அடிப்படையில் தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நாம சொன்ன மார்க்கு அதை சரௌண்டிங் அல்லது அதை விட அதிகமாக மார்க் எடுத்த நீங்கள் இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி நெக்ஸ்ட் மந்த் இதுக்கான ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து வரும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம இருப்போம், ஓகேங்களா? அதே போல் நம்ம அகாடமியில் வந்து அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வந்து கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஆர்ஆர்பி ஏஎல்புக்கு நான் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு, அப்ளை பண்ணாதாங்க, அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ சிவில் மெக்கானிக் சாரி டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ இந்த ரீஜியனில் வந்து நீங்கள் படிச்சு ஆட்டோமொபைல் இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி பிஇலையுமே அதுமாதிரி ஐடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரேட்ஸ் படிச்சிருந்தா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூன் அல்லது ஜூலையில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் அடுத்து கண்டிப்பாக வர வேண்டிய எக்ஸாம் என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி ஜேஇ பிப்ரவரி 29th. ஸோ எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்குது. இதுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எஸ்எஸ்சிஜேலாம் ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஸ்டேஜாக இருக்கும், ரெண்டு பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பாக இப்போ மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் ரொம்பவே ஈஸியாக கிளியர் பண்ணலாம், ஓகே? இப்போ நீங்கள் ஜேடிஓ ஆர் நீங்கள் வந்து ஃபோர்மேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க டிஎன்பிஎஸ்சிலேனா நீங்கள் எஸ்எஸ்சிஜேஎல்லாம் நல்லாவே ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? கிட்டத்தட்ட அதே போல் தான் அதை விட்டு ஈஸின்னே சொல்லலாம் நம்ம, ஓகே? அப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஸோ இதெல்லாமே வரப்போகுது. அதுக்கான கிளாஸஸும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஜாயின் நினச்சிங்கன்னா நம்ம அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் அண்ட் கிளாஸ் ரூம் கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், டெஸ்ட் சீரீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வேணால் அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அடுத்த செஷனில் நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அதுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அதே போல் இது 29th வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை சாரி கிளைம் பண்ணுறது இல்லை கொஷின்ஸ் வந்து இது கரெக்ட் இதுதான் கரெக்ட் அப்படின்னு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு எதிர்த்து நீங்கள் கிளைம் பண்ணணும் நினச்சிங்கன்னா 29th தான் லாஸ்ட் டேட்டு. அதனால் அது கிளைம் பண்ணுறவங்க சீக்கிரமாகவே கிளைம் பண்ணுங்கள், லாஸ்ட் டேட் லாஸ்ட் டைமில் உட்காந்து பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங், அடுத்த ஒரு செஷனில் சந்திக்கலாம்.